பி வி பக்தி டாக் யூடியூப் சேனல் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறது. மகான்கள் ஆச்சாரியர்கள் அவர்களுடைய பாடல்களிலும் ஸ்தோத்திரங்களிலும் செய்யுளிலும் அவர்கள் கையாளும் முறை ஒரு சிறந்த மாண்பு மிக்கது. அதில் ஒரு இலக்கணம் என்ன என்றால் அடுக்கு தொடர். எங்கே அவர்களால் ஒரு எண்ணிக்கை குறிக்க முடியாதோ அல்லது அது ஒரு தொடர்ச்சியாக வர வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த இடத்தில் அவர்கள் அடுக்கு தொடரை பயன்படுத்துவார்கள். 4000 திவ்ய பிரபந்தம் இதில் எடுத்துக்கொண்டால் முதலில் வரக்கூடிய அந்த ஒரு பாசுரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 அப்படி வரக்கூடிய அந்த ஒரு பாடல் பாசுரம் அல்ல. பல்லாண்டு பல்லாண்டு என்று ஒரே சொல்லை இருமுறை கூறும்பொழுது அதனுடைய விளக்கம் என்ன என்றால் எண்ண முடியாத 100,000,000,000,000 ஆண்டுகளிலும் என்று வரக்கூடிய ஒரு விளக்கம். எண்ண முடியாத 100,000,000,000,000 ஆண்டுகளிலும் இறைவா உனது சிவந்த திருவடிகளின் அழகுக்கு நிறைவான பாதுகாப்பு இருக்கட்டும் என்ற ஒரு பொருள். அதே போல் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் என்று திருவாசகத்தில் திருபுராணம் என்ற பகுதியில் மாணிக்க பாஸ்கரர் அடித்துக் கொண்டே வருகிறார். அதில் வரக்கூடிய அந்த ஒரு சொல் மனிதராய் என்று வரும்பொழுது நமக்கு உடனே மனதில் நினைக்க வருவது எது என்றால் ஔவையார் கூறியது அரிது அரிது மனிதராய் பிறத்தல் அறிவு என்ற ஒரு பாடல். எவ்வளவோ பிறவிகள் பிறந்தாலும் பொல்லாகி புடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி இத்தனை பிறவிகள் பிறந்தாலும் அந்த மனிதராய் பிறப்பது அறிவு அறிவு என்று சொல்கிறார் அவை பெறார். ஏனென்றால் மனிதன் ஒருவன் மட்டும்தான் இரண்டையும் அனுபவித்து அதே சமயம் அவன் இறைவனை காணும் அந்த பாக்கியம் பெற்றவன். என்ன இரண்டு என்றால் இன்பம் துன்பம். சான்றாக ஒருவரிடம் செல்வம் சேருகிறது அது ஒரு இன்பமான ஒரு அவனுக்கு ஒரு அதிர்ச்சி அந்த இன்பத்தில் திளைக்கிறான். ஆனால் அந்த செல்வமே அதிகமாகி சேரும்பொழுது அதை என்ன செய்ய வேண்டும் அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் எப்படி பதுக்க வேண்டும் என்று அவன் துயரப்படுகிறான் துன்பப்படுகிறான். ஆகவே அவனுக்கு இன்பமே துன்பமாக மாறிவிடுகிறது. இப்போது அவன் அதை அனுபவிப்பது இன்பமா துன்பமா என்று அவனுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு தான் மனிதனுடைய வாழ்வு. அதுதான் அரிது அரிது என்று அவை பிராட்டி கூறுகிறார். அதே போல் அனுப்பிரகாச வள்ளலார் தன்னுடைய ஜோதியின் அகவல் அது கூறும்பொழுது அருட்பெருஞ்சோதியை நினைத்து நினைத்து மறந்து மறந்து போகாமல் அதுவே நிலை கொள்ளும் போது அது அழியாத நிலைத்து நிற்கும் நிலையை அருள் உணர்நிலை ஆகும் என்று கூறுகிறார். அதாவது அருட்பெருஞ்சோதியை நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை காலம் என்றால் மனிதனுடைய காலம் முடியும் வரை. அதற்கு ஓய்வு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நொடியும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி என்றால் மறந்து மறந்து போகாமல் அதாவது நினைந்து நினைந்து அதே சமயம் மறந்து மறந்து போகாமல் என்று கூறுகிறார். அதாவது சொல்லக்கூடிய ஆங்கிலத்துக்கு இன்ஃபினிட்டிவ் என்று சொல்கிறோம். அந்த நிலையை உணர்த்துவதற்கு அருட்பிரகாஷ் வள்ளலார் கையாண்ட முறை அந்த அடுக்கு தொடர். நினைந்து நினைந்து அதே சமயம் மறந்து மறந்து போகாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை அதுதான் அருள் நிலை. அதுதான் அருட்பெருஞ்சோதி என்று கூறுகிறார். அருட்பெருஞ்சோதி
தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி.